தலைமா தலைமா, ஸ்மார்ட் ஃபோன் தெருல உங்களால் ரெண்டு பேரை போட்டாங்க தலைமா. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒழுங்கான வரிசையில் இல்லையா, அதனால ஏபிசிடின்னு ஒழுங்கான வரிசையில் இருக்க கீபோர்டை பதிவிறக்கம் செஞ்சுட்டாங்க தலைவா. எந்த கேங்கடா? பையா கேங் தலைவா. நம்ம ஆளுகளும் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, மூஞ்சியில் பார்க்குக்கிற இருக்கும் போதே தெரியுண்டா. வீடு இருக்கா? இருக்கு தலைவா, ஆனால் எனக்குன்னு வச்சுருக்கேன். டே, அந்த காலத்தில் இருந்த டைப் ரைட்டர்ஸ்லாம் ஏபிசிடின்னு லெட்டர்ஸ் வரிசையாக தான் இருந்துச்சு. அப்படி அது வரிசையாக இருந்ததுனால அதை டைப் பண்ணும்போது டைப் ரைட்டர் பட்டனில் கனெக்ட் ஆகிருக்க அந்த கம்பி ஒன்று கொண்டு மோதி ஜாம் ஆகி நின்றுக்கிருச்சுடா. இதை சரி பண்ணுறதுக்காக தான் வரிசையாக இருக்க அந்த லெட்டர்லாம் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சு ஒரு கீபோர்டை கண்டுபிடிச்சாங்க. அதில் லெட்டர்ஸ்லாம் மொத மாதிரி அதிகமாக மோதிக்காமல் இருந்ததுனால அது அப்படியே அதிக பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அது அப்படியே தொடர்ந்து பரவலாக வந்து தான் இப்போ மக்கள் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்க இந்த கொட்டி கீபோர்டாக உருவாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைப்லையும் கீபோர்டு இருக்குடா. அதனால் அவன் அவனுக்கு பிடிச்சதான் அவன் யூஸ் பண்ணிட்டு போட்டோம். நீ போய் மூஞ்சிகளுக்கு போ. சரி, வரேன் தலைவா.